கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த வகுப்புகளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இறையியல் பாடத்தில் இறையியல் அறிமுகத்தை தொடர்ந்து வேதாகமவியல், தேவனியல், கிறிஸ்தியல், பரிசுத்தாவியல், தூதரியல், மானுடவியல் என்கிற பாடங்களை படித்திருக்கின்றோம். இந்த நாளிலே மானுடவியலை தொடர்ந்து பாவையியல் அல்லது ஆங்கிலத்தில் அதை ஹமர்ச்சியாலஜி என்று சொல்வார்கள். இந்த பாடத்தை குறித்து நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். ஹமர்ஷியாலஜி என்றால் தமிழில் அதை பாவையியல் என்று நாம் மொழிபெயர்க்க முடியும். அதாவது வேதாகமம் பாவம் என்பதை குறித்து என்ன சொல்லுகிற என்பதை குறித்து படிப்பதுதான் ஹமர்ஷியாலஜி. இன்றைக்கு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் பாவம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகின்றார்கள். சில மதங்களிலே அப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்ப முயற்சிக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையான பைபிள் பாவம், மனிதன் பாவி என்கிற காரியங்களை வலியுறுத்தி சொல்வது மட்டுமல்ல, பாவத்தை குறித்து மிக தெளிவான போதனை கர்த்தருடைய வார்த்தையாகிய பைபிளில் இருக்கின்றது. பாவம் என்கிற கிரேக்க வார்த்தையுடைய மூலத்தை பார்ப்போம்னால் அதை ஹமர்ச்சியா என்று சொல்வார்கள். ஹமர்ச்சியா என்றால் பாவம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்படுகிறது. எபிரிய மொழியில் இதை சட்டா என்கிற ஒரு வார்த்தை மூலம் சொல்கிறார்கள். அதாவது இந்த பாவம் என்று சொல்லும்போது இதை கிரேக்க மூலத்தில் இதை என்ன சொல்கிறார்கள் என்றால் குறி தவறுதல் என்கிற வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பழைய காலத்தில் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் படைவீரர்களை தெரிந்தெடுக்கும் போது தூரத்தில் ஒரு புள்ளியை வைப்பார்களாம். அந்த புள்ளியை வைத்துவிட்டு படைவீரனாக குறிப்பாக வில் படையிலே வில் வித்தையிலே சேர வேண்டிய படையாளரிடம் ஒரு அம்பையும் வில்லையும் கொடுத்துவிட்டு சரியாக அந்த புள்ளியிலே குறி தவறாமல் அடிக்க வேண்டும் என்று சொல்வார்களாம். குறி தவறாமல் அடிக்கிறவர்கள் உடனடியாக படையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். குறி தவறுதலை ஆனால் சிலர் வந்து சரியாக அடிக்காமல் அது சற்று விலகி சென்று விடும், அதை குறி தவறுதல் என்று சொல்வார்கள். அந்த குறி தவறுதல் என்கிற வார்த்தையிலிருந்தான் இந்த ஹமர்ஷியா அல்லது பாவம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை உருவாகியிருக்கிறது. ஆகவே பாவம் என்று சொல்லும் போது ஒரு விதத்திலே குறி தவறுதல் அல்லது நியமிக்கப்பட்டிருக்க இலக்கை விட்டு விலகி செல்லுதல் அல்லது நோக்கத்தை விட்டு விலகி செல்லுதல் என்று அதை விளக்க முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே அப்ப பாவம் என்று என்ன சொல்கிறோம் என்றால் தேவன் நியமித்திருக்கிற இலக்கை விட்டு அல்லது அவர் நியமித்திருக்கிற பரிசுத்தத்தை விட்டு மனிதன் எப்போதெல்லாம் விலகின்றானோ அப்போதெல்லாம் அவன் பாவம் செய்கின்றான் என்பதுதான் இவருடைய பொருள். இந்த பாவத்தை குறிப்பதற்கு வேதாகமத்திலே அநேக தமிழ் பதங்கள் சொல்லப்பட்டுள்ளன. முதலாவது மீறுதல் ரோமர் 4:15 வருகின்றது. இரண்டாவதாக அக்கிரமம் எபேசு 2:1 அக்கிரமம் என்கிற வார்த்தை பாவத்தை குறிக்கிறது. எபேசியர் 2:2 ரோமர் 5:19 ஆகிய வசனங்களிலே கீழ்ப்படியாமை என்கிற வார்த்தை பாவத்தை குறிக்கிறது. நான்காவதாக அநியாயம் கொலேசியர் 3:25 வருகின்றது. ஐந்தாவதாக அவபக்தி ரோமர் 1:18 வருகிறது. 6 துரோகம் அல்லது கலகம் மத்தேயு 24:12 2 தெசலோனிக்கேயர் 2:3 வருகிறது. உதாசீனம் என்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 1:13 வருகிறது. பொல்லாதவைகள் மத்தேயு 13:49 வருகிறது. இவனுமாக பல பதங்கள் மனிதனுடைய பாவத்தை அல்லது பாவ சூழலை அல்லது பாவம் செய்கிற மனநிலையை குறிக்கிற வார்த்தைகள் வருகின்றது. அடுத்ததாக ஒரு கேள்வி எழுப்புகிறது, பாவத்தை முதலாவது செய்தது யார்?
பாவத்தினுடைய காரண கர்த்தா யார்? தேவன் எந்த விதத்திலும் பாவத்திற்கு காரணகர்த்தர் அல்ல. அப்படியானால் பாவத்திற்கு காரணகர்த்தா யார் என்றால், எசேக்கியேல் 28:15 படிக்கும் போது அங்கே பிசாசானவருடைய விழுகையும் அது சம்பந்தமான சூழலும் விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே பாவத்தின் முதல் காரணம் பிசாசு அல்லது சாத்தான் என்பவனாக இருக்கின்றார். இனி இந்த பாவத்தை குறித்து இறையியல் அறிஞர்கள் என்ன விதமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள் என்று பார்ப்போமானால், செயல் அல்லது குணத்தில் அல்லது நிலையில் அல்லது தன்மையில் தேவனுடைய நற்குண கட்டளைகளுக்கு இணங்காமல் குறையுள்ளதாக இருப்பதே பாவம். இந்த பெர்காஃப் என்கிற ஒரு இறையியல் அறிஞர் கூறிய கூற்றிலிருந்து இது தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அதை சொல்கின்றேன், செயல் அல்லது குணத்தில் அல்லது நிலையில் அல்லது தன்மையில் தேவனுடைய நற்குண கட்டளைக்கு இணங்காமல் குறையுள்ளதாக இருப்பதே பாவம். இது வேறு சில அறிஞர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், வேத வசனத்துக்கு முரணாக காணப்படுகிறவைகள் அல்லது செய்யப்படுகிறவர்கள் அனைத்துமே பாவம் என்று சில இறையியலாளர்கள் விளக்குகின்றார்கள். இன்னும் சிறையில் இறையியலாளர்கள் பாவம் என்பதை எப்படி விளக்குகிறார்கள் என்றால், தேவனுடைய பரிசுத்த குணத்திற்கு இணக்கம் இல்லாமல் இருக்கிற அனைத்துமே பாவம். தேவனுடைய பரிசுத்த குணத்திற்கு இணக்கம் இல்லாமல் இருக்கிற யாவுமே பாவம் என்று சொல்கிறார்கள். இப்படி சுருக்கமாக பார்ப்போமானால், தேவனுடைய வார்த்தை ஆகிய பைபிளிலே வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளுக்கு முரணாகவும் அல்லது கட்டளைகளுக்கு முரணாகவும் அல்லது தேவனுடைய பரிசுத்த குணத்திற்கு அல்லது அவருடைய நற்கிரியைகளுக்கு நற்சிந்தனைகளுக்கு முரணாக இருக்கிற எந்த காரியமுமே பாவமாக கருதப்படுகின்றது. இப்போது அடுத்ததாக ஒரு கேள்வி, வேதாகமம் பாவத்தை எவனமாக வரையறுக்கிறது என்று சொல்லும்போது, பைபிளிலே 2 வசனங்கள் பாவத்தை குறித்து நேரடியாக பேசுகின்றன. ஒன்று, 1 யோவான் 5:17, அது எப்படி சொல்கிறது என்றால், அநீதி எல்லாம் பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான். அதே போல ரோமர் 14:23 பாவத்தை குறித்து வேறு விதமாக சொல்கின்றது, விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். இவ்விடமாக அநீதியாய் காணப்படுகிறவைகள், தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்காமல் இருக்கிற அனைத்து காரியங்களுமே பாவமாக வேதவசனம் சொல்கின்றது. சுருக்கமாக பாவத்தை குறித்து சொல்வதாயிருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய பரிசுத்த குணத்திற்கும் முரணாக மீறி செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் தேவனால் பாவம் என்று வரையறுக்கப்படுகின்றது. சரி, இனி நம்ம பைபிளை பார்க்கும்போது ரோமர் 3:23 படிக்கும்போது, எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் ஆதாமை பாவமற்றவனாக குற்றமற்றவனாக ஒரு பரிசுத்த நிலையில் படைத்தார். அதை இறையிலே சொல்லும்போது நிரந்தரமாக்கப்படாத பரிசுத்த நிலை. ஏனென்றால் அவன் தேவன் கொடுத்த தேர்விலே வெற்றி பெற்றால் அவனுக்கு நிரந்தரமான பரிசுத்த நிலை கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்பாக அவன் அந்த ஆண்டவர் கொடுத்த தேர்விலே அல்லது கனியை புசிக்காதே என்கிற தேர்விலே வெற்றி அடைகிறவரை அதை அவர் தற்காலிகமாக ஒத்தி வைத்திருந்தார். அவன் விழுந்து போனபடியினாலே, அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்படியாக முரணாக செய்தபடியினாலே அவன் பாவியாக மாறினான். இனிமேல் இந்த பாவத்துடைய விளைவுகளை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். எபேசியர் 2:1-2 வசனங்களையும் ரோமர் 6:23 படிக்கும் போது இது தெளிவாகின்றது. ஆகவே பாவத்தின் விளைவுகளை ரெண்டாக சொல்ல முடியும், ஒன்று மரணம், ரெண்டாவது மனிதனின் முழு தன்மையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுதான் ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள்.
அதேபோல எரேமியா 17:9 கூட இதை குறித்து பேசுகிறது. எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க, மனிதனுடைய பாவம் அவ்வளவு நுட்பமானதாகவும் அதை மிக திருக்குள்ளதாகவும், அது எளிதிலே சிக்கல் அறுக்க முடியாத ஒரு இடியாப்ப சிக்கல் என்று சொல்வார்களே, அது அவ்வளவாக பாவம் ஒரு மனிதனோடு பின்னி பிணைந்து இருக்கின்றது. அவனுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களும் சுந்தரிகளும் பாவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மனிதனுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே பாவத்தால் பாதிக்கப்படாத ஒரு இடமும் இல்லை என்று சொல்ல முடியும். அதான் சொல்லுவாங்க, இரத்தத்திலே பாவம் இருக்கிறது, இரத்தத்திலே குற்றம் இருக்கிறது என்று சொல்கிறவனமாக பாவம் மனிதனுடைய ஆளுமை அனைத்து பகுதிகளையும் ஆட்கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து மனிதன் தன்னைத்தானே விடுபட முடியுமா என்றால் கூடாத காரியம் என்று வசனம் சொல்கின்றது. எரேமியா 13 எரேமியா 13:23 வசனத்தை படிப்போம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எரேமியா இஸ்ரேல் மக்களின் பாவத்தை சுட்டி காட்டும் போது சொல்கின்றார், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? சிவிங்கியில் இருக்கிற புள்ளியை அது தன்னைத்தானே மாற்ற முடியாது. அதுபோல மனிதனில் இருக்கிற பாவத்தை மனிதன் தன்னைத்தானே மாற்ற முடியாது என்று வேதவசனம் சொல்கின்றது. சிலர் சில வேளைகளில் நற்கிரியர்களினாலே பாவத்தை மாற்ற முடியும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அதுவும் கூடாத காரியம் என்று வேதாகமும் நமக்கு எச்சரிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64:6, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளைப் போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாக இருக்கின்றது. அதாவது என்றால், நீதிகள் என்று சொல்லும்போது இன்று சிலர் தான தர்மம் செய்து தங்களை நல்லவர்களாக காட்ட முயற்சிப்பார்கள். அவ்விதமான காரியங்களை தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் எச்சரிக்கின்றார். ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்காதபடி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியத்திலே விசுவாசம் வைக்காதபடி மனிதன் தன் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீணென்று இந்த வசனங்கள் சொல்கின்றது. சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியாது, அதுபோல மனிதன் தன்னைத்தானே தன்னுடைய பாவத்தை மாற்ற முடியாது. நற்செயல்கள் மூலம் நற்கிரியல் மூலம் தன்னுடைய பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற முடியாது. ஏனென்றால் ஒருவேளை ஒருவர் கொலை செய்து விட்டான் என்று சொல்வோம், அந்த கொலையாளி ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று இறங்கி அந்த தன்னால் கொலை செய்யப்பட்ட வீட்டிலே சென்று அவருக்கு வேண்டி எல்லா நன்மைகளையும் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த குடும்பத்துக்குரிய அனைத்து நன்மைகளையும் செய்தால் சட்டம் அவனை தண்டியாமல் விடுமா? நிச்சயமாக விடாது. கொலை செய்ததற்கான தண்டனையை அவன் அனுபவித்து தான் தீர வேண்டும். அவர் எவ்வளவு நற்கு செயல் செய்தாலும் அவர் செய்த கொலைக்கு அது ஈடாகாது. அதுபோலத்தான் மனிதன் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அவன் முழு உலகத்திற்கும் நன்மை செய்தாலும் அது ஆண்டுடைய நீதிக்கு முன்பாக செல்லுபடி ஆகாததாக இருக்கின்றது. பாவத்திற்குரிய தண்டனையை அவன் அடைந்து தான் தீர வேண்டும். ஆகவே ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுபடுவதற்காக சில திட்டங்களை வைத்துள்ளார். அதில் ஒன்று, முதலாவது ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்திலே பாவத்தை அவர் பரிகரிப்பதற்காக பாவம் சுமத்தப்படுதல் என்கிற ஒரு விதியை வைத்திருக்கின்றார். வேதவசனங்களில் அதை ரெண்டு விதமாக சொல்வார்கள். முதலாவது, ஆதாமின் பாவம் மனுக்குலத்தின் மீது சுமத்தப்பட்டது. ஆதாம் ஒருவன் தான் பாவம் செய்தான், ஆனால் அந்த ஆதாமுடைய பாவம் முழு மனுக்குலத்திற்கு மீதும் சுமத்தப்பட்டது. ஆதாமுடைய பாவம் சந்ததிக்கு தொடர்ந்தது மட்டுமல்ல, அந்த பாவம் சுமத்தப்பட்டது என்கிற ஒரு கருத்து வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5 பாவம் சுமத்தப்படுதலை குறித்து
மிக அழகாக சொல்கிறது. குறிப்பாக அதில் 12வது வசனத்தை நான் படிக்கின்றேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்ததா போலவும் இதுவும் ஆயிற்று. ஆகவே ஆதாம் செய்த பாவம் முழு மனுகுலத்தின் மீது சுமத்தப்படுகிறது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அது அநீதி மாதிரி தெரிகிறது என்று. அப்படி அல்ல, அதில் அநீதி இல்லை, அதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். ஏனென்றால் மனுகுலத்தின் பாவத்தை, ஆதாமுடைய பாவத்தை மனுகுலத்தின் முதலாக சுமத்தினார். ரெண்டாவது, தேவன் கிருபையினால என்ன செய்தார் என்றால் மனுகுலத்தின் அனைத்து பாவத்தை எடுத்து கிறிஸ்துவின் மீது சுமத்தினார். அதை நாம் எங்கே படிக்கலாம் என்றால் 2 கொரிந்தியர் 5:21 படிக்க முடியும். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார், அவர் பாவம் செய்யவில்லை. ஆதாமின் பாவத்தை மனுக்குலத்தின் மீது சுமத்திய தேவன் இப்போது என்ன செய்கிறார் என்றால் முழு மனுக்குலத்தின் பாவத்தை எடுத்து கல்வாரி செல்வையில் இயேசு மரித்த போது அவன் மீது சுமத்துகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மாறுகின்றார். முழு மனுக்குலத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமர்ந்து தீர்க்கின்றார். இங்கேதான் தேவனுடைய உண்மையான அன்பு வெளிப்படுகிறது. ஏனென்றால் ஆதாமின் பாவத்தை மனுக்குலத்தின் மீது சுமத்தினாலே அவர் ஒரேடியாக மனுக்குலத்தின் பாவத்தை அவனமாக எடுத்து கிறிஸ்து மீது சுமத்த முடிந்ததாக மாறியது. அப்படி ஒரு செயல், ஆதாமின் பாவத்தை அவர் பூமி இந்த மனுக்குலத்தின் மீது சுமத்தாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யும் போது அவர்களுக்காக கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் மரித்திருக்க வேண்டும். அப்படி நடக்காமல் இருப்பதற்காக ஆதாமுடைய பாவத்தை மனுக்குலத்தின் மீது ஒரு முறை சுமர்த்தினார், அதுபோல முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் கிறிஸ்து மீது ஒரு முறை சுமர்த்தினார். இவனமாக சிலுவையிலே பாவம் பரிகரிக்கப்பட்டது. சரி, இப்படியானால் என்னுடைய பாவம் பரிகரிக்கப்பட்டாயிற்று, இனிமேல் என்னுடைய நிலை என்ன என்று சொல்லும் போது, மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய பாவம் சுமந்து தீர்க்கப்பட்டது, அவர் எனக்காக மரித்தார் என்பதை நம்பும் போது கிறிஸ்துவினால் சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய நீதி மனுக்குலத்தின் மீது சுமத்தப்படுகிறது. குறிப்பாக யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அதாவது கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனது பாவத்துக்காய் மரித்தார் என்பதை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்கிற ஒவ்வொரு மனிதன் மீதும், அவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த தேசத்தவன், அவனுடைய பொருளாதார நிலை என்ன என்பதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நான் பாவி என்பதை வாய் திறந்து அறிக்கை செய்யும் போது ஆண்டவருடைய சிலுவையிலே அவர் செய்த பரிகார பலியினுடைய நீதி அவன் மீது ஆண்டவரால் சுமத்தப்படுகிறது. அதை நாம் எங்கே படிக்க முடியும் என்றால் அதே 2 கொரிந்தியர் 5:18 படிக்கும்போது அது வருகின்றது. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தேவனோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாவியாகிய மனிதன் பரிசுத்தரான தேவனோடு ஒன்று சேர முடியாது. ஆகவே கல்வாரி சிலுவிலே தேவனுக்கும் பாவியாகிய மனிதனுக்கும் நடுவிலே கிறிஸ்து மரித்து இருதரத்தையும் ஒப்புரவாக மாற்றுகின்றார். அடுத்து 19வது வசனம் பேசுகிறது, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், பாருங்கள், எண்ணாமல் என்று சொல்லும்போது ஹி டஸ் நாட் கவுண்ட் இட், அல்ல அதை எண்ணாமல் என்று சொல்லும்போது ஈவன் அதை இதை இன்னும் சரியாக சொல்லுவான் ஹி டிட் நாட் திங்க் என்று நினைக்கலாம், எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் பரிசுத்தமான தேவனோடு எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்துவின் ஒப்புரவாக்குதல் இல்லாமல் ஒப்புரவாக முடியாது. எந்த மதமும் அவனை ஒப்புரவு செய்யாது, எந்த சபை பிரிவும் அவனை ஒப்புரவு செய்யாது, எந்த விதமான நற்கிரியைகளும்
ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் செய்கிற தான தர்மங்களும் கிரியைகளும் புண்ணிய தலங்களுக்கு செல்வதும் அவனுடைய நற்கிரியைகளை அவனை ஆண்டவரோடு ஒப்புரவு செய்யாது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலம் மட்டுமே அது சாத்தியம். 20 வசனத்தை படிக்கின்றேன். ஆறபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 21 வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, நமக்கு தேவனுடைய நீதி கிடைக்கும்படி, அவருக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படி கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே அந்த ஒப்பு கொடுத்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேவ நீதியை, கிறிஸ்து சம்பாதித்த தேவ நீதியை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவர் சுமத்துகிறார், அமர்த்துகிறார், அல்லது அவருக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த தேவ நீதியை பெற்றவர்களைத்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பேசுவது. அதாவது சிலுவையிலே இயேசு மரித்து சம்பாதித்த தேவ நீதியை அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினால் பெறுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே தேவ நீதியை பெற்றவனாக வசனம் சொல்கிறது. இந்த தேவ நீதியை பெற்றவனை மீட்கப்பட்டவன் என்று சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லலாம், மறுபடியும் பிறந்தவன் என்று சொல்லலாம், நித்திய ஜீவனை பெற்றவன் என்று சொல்லலாம். இப்படி பல பதங்களிலே இவைகளை சொல்லுகிறது. அடுத்த ஒரு கேள்வி, சரி ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய நீதியை பெற்றாகிவிட்டது, மீட்கப்பட்டாகிவிட்டது, அல்ல ரட்சிக்கப்பட்டாகிவிட்டது என்று சொல்கின்றோம். இனிமேல் விசுவாசியின் வாழ்வில் பாவத்தின் சாத்தியத்தன்மை உண்டா என்று அநேகருக்கு இது பெரிய கேள்வி. என்றால் சில சபைகளிலே எவ்வளவுமாய் பிரசங்கிக்கிறார்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவமே செய்ய மாட்டான் என்று பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதனுடைய நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுவார்களாகில் அவன் மன உண்மையோடு பேசுவான் என்றால் அவன் என்ன சொல்றான் என்றால், எனக்குள்ளாக இன்னும் பாவத்துடைய போராட்டம் இருக்கிறது என்று அவன் சொல்ல முடியும். அதனால்தான் 1 யோவான் 1:8-9-10 வசனங்களில் படிப்பீர்களாயில் மனிதனுக்குள்ளாக இருக்கிற, குறிப்பாக மீட்கப்பட்டவருக்குள்ளாக இருக்கிற பாவ சோபத்தையும் பாவத்தன்மையும் பாவத்தின் தீவிரத்தையும் அந்த வசனம் சொல்கிறது. 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாருங்க, அப்போ மீட்கப்பட்டாலும் ஆதாமுடைய பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டாலும் ஆதாமுடைய சரீரத்திலிருந்து நாம் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. ஆதாமிடமிருந்து பெற்ற மண் சரீரம் நம்முடைய இருக்கிறபடினாலே அந்த மண்ணுக்குரிய தன்மை, விழுந்து போன தன்மை, ஆதாமுடைய விழுந்து போன தன்மை இந்த சரீரத்திலே நம்முடைய சரீரங்களே கட்டாயம் கொஞ்சம் இருக்கும். அதனால்தான் யாருமே நான் பரிசுத்தன், உண்மைதான், தேவனுடைய பார்வையிலே நாம் பரிசுத்தர்கள் தான். ஆனால் மனிதனுடைய பார்வையிலோ நம்மை நாமே உள்ளாக நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நமக்குள் பாவம் இருப்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும், குறைவுகள் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும், அநீதியின் தன்மைகள் அங்கே கொஞ்சம் இருப்பதை அறிந்த முடியும். ஆகவே வசனம் சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். ஆகவே எந்த மனிதனும் பாவமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். பாவமே இல்லை என்று ஒருவன் தன்னைத்தானே சொல்கிறான் என்றால் அவன் தேவனை பொய்யராக்குகிறான், தேவனுடைய வார்த்தையை பொய்யாக மாற்றுகின்றான். என்ன, சத்தியம் நமக்குள் இராது. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்விலே குறை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக குறைவோடே வாழ வேண்டும் என்று வசனம் சொல்லவில்லை. தொடர்ந்து படித்தார்களாயில் அங்கே வசனம் அதுக்கான தீர்வையும் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். நாம் பாவம் செய்யவில்லையே என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆகவே மீட்கப்பட்டவர்களாயிருப்பினும் நம்மளே அன்றாடம் காணப்படுகிற பாவங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து அவரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வது நல்லது, அது நம்முடைய குற்ற உணர்விலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வரும். அடுத்ததாக விசுவாசியின் வாழ்விலே
பாவத்தின் தன்மை இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மீட்கப்பட்டிருந்தாலும் பாவத்தின் தன்மை இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன ஆலோசனை சொல்கிறது பார்ப்போம். முதலாவது தேவனுடைய வார்த்தையை சார்ந்து அவன் வாழ வேண்டும். சங்கீதம் 119:11 சங்கீதம் 119:11 மிக அருமையான ஒரு வசனம். மனிதனுடைய வாழ்விலே பாவம் இருப்பதையும் அதை அவன் எப்படி வெளி கொண்டு வேண்டும் என்பதை சொல்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்படி என்றால் விசுவாசி பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு எடுக்கிற முதல் படி தினந்தோறும் வேத வசனத்தை வாசித்து ஆய்வுகளை தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்வது. இரண்டாவதாக மனிதன் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக இயேசு கிறிஸ்துதாவே நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 அதை பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 நான் படிக்கின்றேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இங்கே தீமை என்பதை பாவம் என்று சொல்ல முடியும். ஆக இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பலத்தை கொடுக்கும்படி தினந்தோறும் அவர் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகின்றார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல். ரோமர் என்ற புஸ்தகம் 8:9 படிப்போமானால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. ஆகவே பரிசுத்த ஆவியனுடைய வழிநடத்தல் மூலம் அவன் பாவத்திலிருந்து வெளிவிட முடியும். அடுத்ததாக விசுவாசிகளின் ஐக்கியம். எபிரேயர் 10:25 சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் இருக்க கடவோம். அப்படி என்றால் சபையாகிய அந்த அமைப்பிலே தேவனை ஆராதிக்கிற அந்த அமைப்பிலே பரிசுத்தவான்களோடு விசுவாசிகளோடு கிறிஸ்தவர்களோடு நாம் ஐக்கியத்தை பெருக்க பெருக்க நாம் பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். இவனமாக மனிதன் குறிப்பாக கிறிஸ்துவை நம்புகிறவன் பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் 4 வழிமுறைகளை வைத்திருக்கின்றார். முதலாவது தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது கிறிஸ்துவனுடைய மன்றாட்டு, மூன்றாவது பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல், நான்காவது விசுவாசிகளோடு ஐக்கியத்தை நாம் பேண வேண்டும். இனி பாவத்தின் தண்டனைகள் என்று பார்க்கும்போது அதை ரெண்டாக பிரிக்க முடியும். ஒன்று அவிவிசுவாசிக்கு என்ன தண்டனை, விசுவாசிக்கு அல்லது விசுவாசி பாவம் செய்தால் என்ன தண்டனை என்று பார்க்க வேண்டும். முதலாவது அவிவிசுவாசிக்கு தண்டனை என்று சொல்லும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு சிலுவையிலே தன்னுடைய பாவத்துக்காய் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பானால் அவனுடைய தண்டனை நரகாக்கின என்று வேதாகம வசனங்கள் சொல்லுகின்றன. அதே நேரம் இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பு விசுவாசியுடைய வாழ்க்கையில பாவம் இருப்புமானால், அதாவது விசுவாசி வாழ்க்கையிலே பாவம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை, ஆனால் அவனுக்குள்ளாக சில வேளை பாவத்துடைய சாயல்கள் நிழலிடலாம். அவைகளிலிருந்து ஒருவேளை அவன் மேற்கொள்ளவில்லை என்றால் அவன் பாவத்துக்குள்ளாக விழுவான். அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும் என்றால், அந்த விசுவாசி பாவம் செய்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்றால், முதலாவது தேவனோடு உள்ள ஐக்கியம் குறையும். 1 யோவான் 1:6 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் குறையும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் குறையுமானால் அந்த விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது சந்தோஷத்தை இழக்க ஆரம்பிப்பான். இதுதான் விசுவாசி பாவம் செய்யும் போது நடக்கிற முதல் விளைவு. ரெண்டாவது சபை பாவம் செய்த விசுவாசியை மனம் திரும்பி அறிக்கை செய்யும் வரை தற்காலிகமாக சபையிலிருந்து தள்ளி வைக்கலாம். வெளி உலகு தெரியும்படியான பகிரங்கமான பாவத்தை செய்து கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் நட்புகளை கொண்டாடாதபடி ஒருவர் நடப்பாரானால் சபையானது அவரை சபையிலிருந்து விலக்கி வைக்கிற செயலை முதல் நூற்றாண்டில் செய்தார்கள். ஏனென்றால் அப்படியாவது அவன் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான். அதை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால் 1 கொரிந்தியர் 5:1-6 உள்ள வசனங்களை படித்து பார்க்கவும். மூன்றாவதாக இதிலையும் அவன் திருந்தாமல் பாவம் செய்வானானால் சபையிலிருந்து விலக்கப்பட்ட பின்பும்
ஒரு விசுவாசி தொடர்ந்து ஆண்டவர் நாமத்துக்கு தூஷணமாக பாவம் செய்வானானால் அவருக்கு தேவன் சிட்சையை கொடுப்பார். தகப்பன் தான் சிநேகிக்கிற புத்திரனை சிட்சிப்பது போல தேவன் அவளை சிட்சித்து திருத்துவதற்கு முயற்சிப்பார். அதை எபிரேயர் 12:5-10 மிக அழகாக சொல்கிறது. இத்தனை முயற்சிகளிலும் ஒரு விசுவாசி தன்னுடைய பாவத்திலிருந்து மரம் திரும்பி வரவில்லை என்றால் மூன்று முயற்சி. ஒன்று, தேவனுடைய ஐக்கியத்தை குறைத்து அவன் சந்தோஷத்தை இழக்கிறான், சபையிலிருந்து விலக்கப்படுகிறான், ஆண்டவர் சிட்சை கொடுக்கிறார். இந்த மூன்றிலும் ஒரு விசுவாசி தன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வரவில்லை என்றால் கடுமையான நான்காவது நிலையை ஆண்டவர் எடுக்கிறார். அது என்னவென்றால் 1 Corinthians 11:30 சொல்லப்பட்டவனாக ஆண்டவர் அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தை விட்டு முடித்து தன்னோடு எடுத்துக்கொள்வார். ஆகவே இவனமாக விசுவாசி பாவம் செய்யும் போது ஆண்டவர் அவரோடு இடைபடுகின்றார். ஐக்கியம் குறைகின்றது, சபையிலிருந்து விலக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தேவனுடைய சிச்சை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது. இத்தனையும் செய்து அவன் திரும்பவில்லை என்றால் ஆண்டவர் தாமே அவனை நேரடியாக மரணத்தின் மூலம் அவனை தண்டிக்கின்றார். சரி, பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன? விசுவாசிக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். 1 Johannes 1:7-9, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவை நம்மை சுத்திகரிப்புக்கு உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறவனமாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒன்று வாழ்விலே பாவம் இருக்குமானால் அவர் அன்றாடம் தேவ சமூகத்திலே அவைகளை அறிக்கையிட்டு வெளியே வர வேண்டும், வெளியே வர முயற்சிக்க வேண்டும், வெளியே வந்து விட வேண்டும். ஆனால் அவிசுவாசி பாவம் செய்தானால் அவன் அதிலிருந்து தப்புவதற்கிற ஒரே வழி கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டும்தான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை எந்த ஒரு அவிசுவாசியும் விசுவாசிக்கும் போது அவன் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டவனாய் மட்டுமல்ல நித்திய ஜீவனை பெற்றவனாக ரட்சிக்கப்பட்டவனாக தேவனால் கருதப்படுகின்றான். கர்த்தருடைய வார்த்தை அவனமாக அதை சொல்கிறது. ஆகவே இவனமாக பாவத்தை குறித்து பார்த்தோம். பாவம் என்பது தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லுதல், அதை குறிதவறுதல். அடுத்து பாவத்தை குறிக்கிற வார்த்தைகளை படித்தோம். பாவத்தின் முதலாளி பிசாசு என்று படித்தோம். வேதவசன அநீதி எல்லாம் பாவம்தான் என்று சொல்கிறதை பார்த்தோம். பாவத்தின் விளைவுகள் மரணம் என்று பார்த்தோம். பாவம் மனிதன் முழு தன்மையும் பாதித்திருக்கிறது என்று பார்த்தோம். பாவத்திலே ஆண்டவர் ஆதாமின் பாவத்தை மனுக்குலத்தின் மீது சுமத்தி மறுபடியும் மனுக்குலத்தின் பாவத்தை கிறிஸ்து மீது சுமத்தி பாவத்தை பரிகரித்தார். அந்த பரிகரித்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ஆகவே பாவத்தை குறித்தான போதனை இவனமாயிருக்கிறது. உங்களுடைய நோட்டுகளை நீங்கள் மீண்டுமாய் படித்து பாருங்கள். படிக்கிறவங்க நம்முடைய கோர்ஸில் படிக்கிறவங்களுக்கு இந்த நோட்டுகள் உங்களுடைய கயிறுகளில் இருக்கிற அதை படித்து பார்த்தபடி அன்போடு வேண்டுகிறேன். இந்த வகுப்பை இன்றோடு இத்தோடு முடித்துக் கொள்ளு. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். குறிப்பாக பாவவியல், மனிதன் எவனமாய் பாவத்தில் வீழ்ந்தான், பாவத்தினுடைய விளைவுகள் என்ன, அதிலிருந்து இயேசு கிறிஸ்து மூலம் அவன் மீட்கப்பட்டிருக்கிறான். மீட்கப்பட்டவன் கிறிஸ்துவோடு தொடர்ந்து ஐக்கிய வைப்பது மூலம் அவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான்ங்கிற காரியங்களை பார்த்தோம். எங்கள் வாழ்விலும் அவனமான சமாதானத்தையும் பாவத்தின் விடுதலையும் தருவீராக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாமத்தை தெளிவாகவும் ஆழமாக கற்றுக்கொள்ள அரிய வாய்ப்பை கால்ஸ் வழங்குகிறது. எம்மிடம் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி பட்டங்கள் படிக்க முடியும். அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் கற்றுத்தருவர். உலகத்தர வாய்ந்த தமிழ் ஆங்கில பாடங்கள், ஆண் பெண் இருவாலரும் படிக்க முடியும். நேரடி மற்றும் அஞ்சல் வழி வகுப்புகளும் உண்டு. தொடர்பு எண்கள் 9442935233 மற்றும் 7502071054.